கரூர் அருகே காவிரி ஆற்றில் நானூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் கதவணை அமைய உள்ள இடத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு செய்தார் கரூர் நாமக்கல் மாவட்டங்களுக்கு இடையே உள்ள காவிரி ஆற்றின் குறுக்கே சுமார் நானூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் கதவணை அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது ஆயிரத்து நூற்று நாற்பது மீட்டர் நீளத்தில் அமையவுள்ள இந்த கதவணையால் வாங்கல் மற்றும் மோகனூர் வாய்க்கால் மூலம் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் கதவணை அமையவுள்ள இடத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முதற்கட்ட ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மண்ணின் உறுதித்தன்மை குறித்து மூன்று மாதத்தில் ஆய்வு முடிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளில் கதவணை அமைக்கும் பணி நிறைவடையும் என்று தெரிவித்தார் ஆயிரத்தி நூற்றி நாற்பது மீட்டர் நீளமுள்ள காவேரி பகுதியில் இந்த கதவனை கட்டுவதன் மூலம் சுமார் ஒரு டிஎம்சி தண்ணீர் தேக்க முடியும் இதனால் இந்த பகுதி மக்களுடைய குடிநீர் பிரச்சினை இந்த இரண்டு கால்வாய்களிலும் பாசனம் செய்யக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை நிரந்தரமாக தீர்த்து வைக்கப்படும் அதை கள ஆய்வு செய்கின்ற பணிகளில் இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்லாம் இன்று இந்த பகுதியை ஆய்வு செய்திருக்கிறார்கள் மிக விரைவில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த பணியை துவக்கி வைக்க இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்